வணக்கம். பிலவ வருடம் ஆணி மாதம் 2ஆம் தேதி 16/6/2021 புதன்கிழமை மகம் நட்சத்திரம் ஷஷ்டி திதி. இறைவன் திருவருளால் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமையட்டும். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் இன்றைய ராசி பலனை காண்போம். அனைத்து ராசியினரும் முருகப்பெருமானையும் ஆண்டாள் ரங்க மன்னாரையும் வழிபட செய்யும் செயலில் உருவாகும் தடைகள் விலகும், வெற்றிகள் வசமாகும். அன்பிற்கினிய மேஷராசி நேயர்களே, சுகமான வாழ்வை பெறும் நாள் இன்று. தொட்டது துலங்கும். வண்டி வாகனத்தில் பயணிக்கும் போது கவனமாக செல்லவும், வேகம் விவேகமாகாது. வருவாய் வரும் நாளாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். நடிப்பு இசைத்துறையில் உள்ளவர்கள் ஏற்றம் காணும் நாள் இன்று. ரசாயனம் மருந்து எலக்ட்ரிக்கல் தொழிலில் ஈடுபட்டு உள்ளவர்கள் அதிக லாபம் காண்பார்கள். முருகப்பெருமானை வழிபட நல்லது நடக்கும். இன்று உங்களுக்கு ராசியான நிறம் சிவப்பு வெள்ளை. ராசியான திசை தெற்கு. அன்பிற்கினிய ரிஷபராசி நேயர்களே, நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல தகவல் ஒன்று வர வாய்ப்பு உள்ளது. பெண்கள் குடும்ப உறுப்பினர்களின் பாராட்டுகளால் மகிழ்ச்சியில் திளைப்பீர்கள். ஃபேஷன் மற்றும் திரைத்துறையில் ஈடுபட்டு உள்ளவர்கள் திடீர் வாய்ப்புகளை பெற்று லாபமடையும் நாள் இது. இரும்பு மற்றும் இயந்திரங்கள் சார்ந்த தொழில் துறையினர் நல்ல வர்த்தக வாய்ப்புகளை பெறுவீர்கள். ஆஞ்சநேயரை வழிபட எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து தப்பிக்கலாம். இன்று உங்களுக்கு ராசியான நிறம் வெள்ளை. ராசியான திசை கிழக்கு. அன்பிற்கினிய மிதுன ராசி நேயர்களே, இன்று நீங்கள் தொடங்கும் செயல்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும். தொழிலில் ஏற்றமும் முன்னேற்றமும் அடைய நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் நாளாகும். பெண்களால் உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே சச்சரவுகள் தோன்றி மறையும். பிள்ளைகள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியர்கள் சினிமா எழுத்தாளர்கள் ஏற்றம் காண்பார்கள். லட்சுமி நாராயணரை வழிபட துன்பங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும். இன்று உங்களுக்கு ராசியான நிறம் பச்சை. ராசியான திசை வடகிழக்கு. அன்பிற்கினிய கடகராசி நேயர்களே, செய்யும் தொழிலில் லாபம் வரும் நாளாக இந்த நாள் அமையும். எதிரிகள் தொல்லைகள் மறையும். இராணுவம் காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் பேரும் புகழும் பெறுவார்கள். எலக்ட்ரிக்கல் வர்த்தகம் கலை சங்கீதம் ரியல் எஸ்டேட் டிராவல் சார்ந்த துறையினர் ஏற்றம் காணும் நாள். வாகனத்தில் பயணம் செய்யும் போது கவனமாக செல்லவும். குடும்பத்தில் விட்டு கொடுத்தால் சண்டைகள் வளராது. முருகப்பெருமானை வழிபட நல்லதே நடக்கும். இன்று உங்களுக்கு ராசியான நிறம் வெள்ளை. ராசியான திசை தென்கிழக்கு. அன்பிற்கினிய சிம்ம ராசி நேயர்களே, செய்யும் தொழிலில் லாபம் வரும் நாளாக இந்த நாள் அமையும். முன்னோர்களின் ஆசீர்வாதத்தால் தடைகள் விலகி வருமானம் பெருகும். கம்ப்யூட்டர் லேப்டாப் மொபைல் போன் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபட்டு உள்ளவர்களுக்கு அதிக அளவில் லாபம் வரும். குடும்பத்தில் இணக்கமான சூழல் உருவாகும். சிவகாமி அம்மன் சமேத தில்லை நடராஜரை வழிபட நல்லதே நடக்கும். இன்று உங்களுக்கு ராசியான நிறம் சிவப்பு. ராசியான திசை கிழக்கு. அன்பிற்கினிய கன்னிராசி நேயர்களே, இன்று மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் தகவல் ஒன்று வரும். இதுநாள் வரை நாள்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இதுநாள் வரை நடக்காத செயல்கள் அனைத்தும் நடக்கும் நாளாகும். தொழிலில் ஏற்றமும் முன்னேற்றமும் அடைய நண்பர்கள் பெண்களால் உதவிகள் கிடைக்கும். சீதா ராமரை வழிபட துன்பங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும். இன்று உங்களுக்கு ராசியான நிறம் பச்சை. ராசியான திசை வடகிழக்கு. அன்பிற்கினிய துலாம் ராசி நேயர்களே, குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே அமைதியும் மகிழ்ச்சியும் குடிகொண்டிருக்கும். கலைஞர்கள் குறிப்பாக பாடலாசிரியர்கள் இசை நடனம் கதாசிரியர்கள் இயக்குநர்கள் வாய்ப்புகளை பெறும் நாளாகும். இரும்பு தொழில்துறையினர் நல்ல லாபம் காண்பார்கள். பிள்ளைகளால் பெருமையடையும் நாள் இன்று. பேராசைப்படாமல் இருக்க வேண்டிய நாள் இன்று. லட்சுமி நரசிம்மரை வழிபட நன்மைகள் பெருகும். இன்று உங்களுக்கு ராசியான நிறம் வெள்ளை. ராசியான திசை கிழக்கு. அன்பிற்கினிய விருச்சிக ராசி நேயர்களே, சுகமான வாழ்வை பெறும் நாள் இன்று. தொட்டது துலங்கும். வண்டி வாகனத்தில் பயணிக்கும் போது கவனமாக செல்லவும், வேகம் விவேகமாகாது. வருவாய் வரும் நாளாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். நடிப்பு இசைத்துறையில் உள்ளவர்கள் ஏற்றம் காணும் நாள் இன்று. ரசாயனம் மருந்து
எலக்ட்ரிக்கல் தொழிலில் ஈடுபட்டு உள்ளவர்கள் அதிக லாபம் காண்பார்கள். முருகப்பெருமானை வழிபட நல்லது நடக்கும். இன்று உங்களுக்கு ராசியான நிறம் சிவப்பு வெள்ளை. ராசியான திசை தெற்கு. அன்பிற்கினிய தனுசு ராசி நேயர்களே, எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி உண்டாகும். கலைஞர்கள், பாடலாசிரியர்கள், இசை நடனம் கதாசிரியர்கள், இயக்குநர்கள் வாய்ப்புகளை பெறும் நாளாகும். இரும்பு தொழில் துறையினர் நல்ல லாபம் காண்பார்கள். பழைய நட்பு ஒன்றால் நல்ல செய்தி ஒன்று வரும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வழி கிடைக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உங்களை பற்றிய தவறாக எண்ணியவர்கள் உண்மையை புரிந்து கொள்வார்கள். சிவகாமி அம்மன் சமேத தில்லை நடராஜ பெருமானை வழிபட வேண்டும். இன்று உங்களுக்கு ராசியான நிறம் மஞ்சள். ராசியான திசை வடக்கு. அன்பிற்கினிய மகர ராசி நேயர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சி குடிகொண்டிருக்கும். இரும்பு, உலோகம், சுய தொழில் புரிபவர்கள் நல்ல லாபம் காண்பார்கள். பிள்ளைகள் கல்வி கேள்விகளில் சிறப்பிடம் பெறுவதால் பெருமை உண்டாகும். பேராசைப்படாமல் இருக்க வேண்டிய நாள் இன்று. கல்வித்துறையினர், அரசியல்வாதிகள் சற்று அமைதி காக்க வேண்டிய நாள் இது. இன்று சந்திராஷ்டமாக இருப்பதால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. பக்த ஆஞ்சநேயரை வழிபட அசுப விரயங்களை தவிர்க்கலாம். நன்மைகள் பெருகும். இன்று உங்களுக்கு ராசியான நிறம் நீலம். ராசியான திசை மேற்கு. அன்பிற்கினிய கும்பராசி நேயர்களே, எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழல் நிலவும். இரும்பு, உலோகம், சுய தொழில் புரிபவர்கள் நல்ல லாபம் காண்பார்கள். புதிய தொழில் தொடங்க தேவையான பணம் கைக்கு வந்து சேரும். அரசியல்வாதிகள் பெருமையடையும் நாள் இன்று. எதிரிகள் பலமிழப்பார்கள். உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள். துர்கை அம்மனை வழிபட நன்மைகள் பெருகும். இன்று உங்களுக்கு ராசியான நிறம் நீலம். ராசியான திசை மேற்கு. அன்பிற்கினிய மீன ராசி நேயர்களே, எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும். எலக்ட்ரிக்கல் இயந்திரங்கள் விற்பனையில் ஈடுபட்டுள்ளவர்கள் அதிக அளவில் லாபமீட்டும் நாள் இன்று. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். பாடலாசிரியர்கள், இசை நடனம் கதாசிரியர்கள், இயக்குநர்கள் வாய்ப்புகளை பெறும் நாளாகும். இரும்பு தொழில் துறையினர் நல்ல லாபம் காண்பார்கள். குரு பகவானை வழிபட வேண்டும். வர்த்தகர்கள் புதிய ஒப்பந்தங்களை பெறுவார்கள். இன்று உங்களுக்கு ராசியான நிறம் மஞ்சள். ராசியான திசை வடக்கு. இன்றைய ராசி பலனை கணித்தவர் ஜோதிட ரத்னா தங்கவேல் அண்ணாதுரை. நன்றி, வணக்கம்.